ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ண பார்த்தோமோ அதுலேருந்து ஒரு சின் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்க போகிறேன் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த இது ஓகே இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்ககாலமில் பார்ட் எயிட் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த பார்ட் எயிட்லேருந்து நான் ஒரு சின்ன கொஷின் மட்டும் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கும் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கும் நீங்களும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஞாபகம் இருக்குதா இல்லையான்ட்டு சப்போஸ் ஞாபகம் இல்லை மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும் சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் எயிட் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சங்க காலத்தில் வீரக்கள் எதை நினைவு கூறும் வகையில் நடப்பட்டது சங்க காலத்தில் வீரக்கள் வந்து எதை நினைவு கூறும் வகையில் நடப்பட்டது எதோட நினைவாக வீரக்கல் வந்து நட்டினாங்க சங்க காலத்தில் ஓகேங்களா அதான் கொஷின் சங்க காலத்தில் வீரக்கல் எதை நினைவு கூறும் வகையில் நடப்பட்டது இதுதான் இன்னைக்கான கொஷின்ஸ் ஓகே நம்ம இப்போ வந்து பார்ட் நைன் பார்ப்போம் சங்க காலத்தில் பார்ட் நைன் லெவன்த் ஓல்டு புக்கில் சமைச்சிர் இருந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எதில் க கவர் ஆகுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் எயிட்க்கு கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போகலாம் பாணர் விரலியர் போன்ற நாடோடி பாடகர்கள் அரசவையை சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் அரசவை சூழ்ந்த வண்ணம் யார் இருந்தாங்க இல்லை அரசவை வந்து மொய்த்த வண்ணம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பாணர் விரலியர் இந்த ரெண்டு கேட்டகிரி பீப்புள்ஸும் இந்த ரெண்டு கேட்டகிரி பீப்புள்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசவையை சூழ்ந்த வண்ணம் இருந்தாங்க பாணர் விரலியர் யா எந்த கே இதை சேர்ந்தவங்க ரெ இந்த ரெண்டு பேரும் அப்படின்னா நாடோடி பாடகர்கள் அவங்க வந்து நாடோடி பாடகர்கள் ஓகேங்களா பாணர் விரலியர்ங்கிறவங்க நாடோடி பாடகர்கள் ஸோ இந்த கொஷினும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப நாடோடி பாடகர்கள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பாணர் விரலையர் வருவாங்க பாணர் விரலையர் போன்ற நாடோடி பாடகர்கள் அரசவிய சூழ்ந்த வண்ணம் இருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்களிலும் நாட்டுப்புற நடனங்களிலும் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்தனர் சங்க காலத்துல வந்து சும்மா ஏதோ நான் எனக்கு நாட தெரியும் இல்லை எனக்கு பாட தெரியும் அந்த மாதிரி யாரும் கிடையாது எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஓகேங்களா தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் தான் இருந்திருக்காங்க சங்க காலத்தில் நாட்டுப்புற பாடல்னால் அதில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லை நடனம் நாட்டுப்புற நடனம் அப்படின்னா அதுலயும் தேர்ச்சி பெற்றவங்க ப்ராப்பராக தேர்ச்சி பெற்றவங்க தான் சும்மா எனக்கு தெரியும் தெரியும் அப்படிங்கிறத விட நம்ம இப்போ சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி தேர்ச்சி பெற்றவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்திலே சங்க காலத்துலேயே இந்த மாதிரி தேர்ச்சி பெற்றவங்க இருந்திருக்காங்க நாட்டுப்புற பாடல்லையும் நாட்டுப்புற நடனத்துலையும் நெக்ஸ்ட்டு யார் நடனத்தில் சிறந்து விளங்கினர் சிறந்து யார் எல்லாம் விளங்கினாங்க கணிகையர் வந்து நடனத்துல சிறந்து விளங்கினாங்க நடனத்துல சங்க காலத்துல யார் சிறந்து விளங்கினாங்க கணிகையர்கவங்க நடனத்தில் சிறந்து விளங்கினர் நெக்ஸ்ட் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இசைக்கருவிகள் யாவை சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இசைக்கருவிகள் யாவை என்னென்ன இலக்கியங்கள் சங் சாரி சங்க இலக்கியங்கள்ல என்னென்ன இசைக்கருவிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன இசைக்கருவிகள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யாழ் முரசு இது ரெண்டுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க சங்க இலக்கியங்களில் சங்க காலத்தில் சங்க இலக்கியம் சங்க காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியம் இருக்குது இல்லையா அந்த இலக்கியத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாலையும் முரசையும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சங்ககால மக்களின் சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது எது சங்ககால மக்கள் மக்களுடைய சிறந்த பொழுதுபோக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொழுதுபோக்கு இல்ல பெஸ்டான பொழுதுபோக்கு எது அப்படினா கூத்து தான் வந்து சங்ககால மக்களின் சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது ஓகேங்களா சங்ககால மக்களின் சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது கூத்து கூத்து கலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கூத்து தான் வந்து சங்ககால மக்களின் சிறந்த பொழுது பொழுதுபோக்காக இருந்தது நெக்ஸ்ட் சங்ககாலத்தில் முக்கிய தொழில் எது சங்ககாலத்துல முக்கிய தொழிலாக இருந்தது எது அப்படின்னா வேளாண்மை வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு இது நம்ம ஏற்கனவே இந்த கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் சங்க காலத்தில் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மை வேளாண்மைக்கு அடுத்த இதில் வந்து ஸ்டேஜில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா செகண்டாக வச்சு இது வச்சுருந்தாங்க அப்படின்னா நெசவு தொழில் வச்சுருந்தாங்க அது வந்து மானம் காக்கும் தொழிலாக இருந்ததுனால நெசவு தொழில் செகண்டும் உணவு தொழிலாக இருந்ததுனால வேளாண்மை வந்து ஃபஸ்ட்டும் வச்சுருந்தாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சிக்ஸ்து ஓல்டு புக்லேயே பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சங்க காலத்தில் முக்கிய பயிர் ஓகே சங்க காலத்தில் முக்கிய தொழில் வந்து வேளாண்மை வேளாண்மைன்னு சொல்லியாச்சு வேளாண்மைன்னா எல்லாமே வேளாண்மையில் வரும் இல்லையா அடுத்து முக்கிய பயிர் பயிர் வந்து என்ன பயிர் இருந்துச்சு அப்படின்னா நெல் சங்க காலத்தில் முக்கிய பயிராக எது இருந்துச்சு அப்படின்னா நெல் நெல் தான் வந்து சங்க காலத்தில் முக்கிய பயிராக இருந்தது ஓகேங்களா சங்க காலத்தில் முக்கிய பயிர் எது நெல் நெல் வந்து எந்த காலத்தில் முக்கிய பயிராக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க காலத்தில் ஓகே நெக்ஸ்ட் பலா மிளகு இரண்டுக்கும் எந்த நாடு புகழ் பெற்றது பலாவாக இருந்தாலும் சரி மிளகா இருந்தாலும் சரி இது ரெண்டுக்கும் எந்த நாடு புகழ் பெற்றது அப்படின்னா சேர நாடு இப்போ நம்ம ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா து திண்டுக்கல் இந்த கொடைக்கானல் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வழி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரும் இருக்கும் பலாமரமும் இருக்கும் ஓகேங்களா அது ரெண்டுமே ஒரு மலை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியா கொடைக்கானல் கொடைக்கானல் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெப்பரும் இருக்கும் பலாமரமும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து தான் இருக்கும் சோ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பலா மிளகு இது ரெண்டுமே வந்து எந்த நாட்டுல புகழ்பெற்றது அப்படின்னா சேர நாட்டுல புகழ்பெற்றது சேர நாடு ஓகேங்களா சேர தான் பலாவும் மிளகும் புகழ்பெற்றதா இருந்தது சோழ நாட்டுல பாண்டிய நாடு சரி சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்டுலயும் எது முக்கிய பயிரா இருந்துச்சு அப்படின்னா நெல் நெல் தான் முக்கிய பயிராக இருந்துச்சு சங்க காலத்தில் முக்கிய பயிராக இருந்தது நெல் அது ஸ்பெஸ் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா சோழ நாட்லையும் பாண்டிய நாட்டிலையும் நெல் வந்து ஒரு முக்கிய பயிராக இருந்துச்சு சோழ நாட்லேயும் பாண்டிய நாட்டிலையும் நெல் முக்கிய பயிராக இருந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் சங்க காலத்தில் கைத்தொழில்கள் ஏற்றம் பெற்றிருந்தது சங்க காலத்தில் எந்த தொழிலாம் ஏற்றம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா கைத்தொழில் கையில் பண்ணுறது தான் இப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே அல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே எல்லாத்துக்கும் மெஷினரிஸ் வந்துருச்சு மெஷின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா சங்க காலத்தில் வந்து எல்லாமே கைத்தொழில்தான் இருந்தது கையில் செய்கிற மாதிரியான இது தான் இருந்தது ஸோ அப்போ சங்க காலத்தில் கைத்தொழில்கள் ஏற்றம் பெற்றிருந்தன நெக்ஸ்ட் சங்க காலத்தில் இருந்த கைத்தொழில்கள் யாவை சரி சங்க காலத்தில் என்னென்ன கைத்தொழிலாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹிண்ட் பார்த்துருவோம் இதை கூட கேட்கலாம் ஓகேங்களா சங்க காலத்தில் இருந்த கைத்தொழில்கள் நெசவு தொழில் உழவு தொழில் தச்சு வேலை கப்பல் இந்த மாதிரி நிறையா கொடுத்து ஆல் எபோவா இல்லை இது ஏ அன்பியா இந்த மாதிரி ஆப்ஷனில் கொஷின் கேட்கலாம் ஸோ இதையும் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க சங்க காலத்தில் இருந்த கைத்தொழில்கள் யாவை அப்படின்னா நெசவு தொழில் உழவு தொழில் தச்சு வேலை கப்பல் கட்டுதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் செய்தல் இந்த ஆபரணங்கள் செய்தலில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணி ஆபரணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா மணிகள் விலை உயர்ந்த கற்கள் தந்தம் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா சங்க காலத்தில் இருந்த கைத்தொழில்கள் யாவையினா நெசவு உலோகத் தொழில் தச்சு வேலை கப்பல் கட்டுதல் ஆபரணங்கள் செய்தல் ஆபரணங்கள் செய்தல்ல மணிகள் விலை உயர்ந்த கற்கள் தந்தம் போன்றவற்றை பயன்படுத்தி ஆபரணங்கள் செஞ்சாங்க ஓகேங்களா ஓகே இன்றைக்கியான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராஜ்கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ராஜ்கேல் ரத்னா விருது கொடுக்கல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க விருது கொடுக்கறது வேற விருது வாங்கிறது வேறு விருதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வேற பரிந்துரை செய்கிறது வேற விருது கொடுக்கறது வேற ஓகேங்களா இப்போ ராஜ்கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் தேர்வு தான் செஞ்சுருக்காங்க இன்னும் கொடுக்கல ஓகேவா யார் அப்படின்னா அஞ்சும் முட்கில் அஞ்சும் முட்கில் அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்க வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னா துப்பாக்கி சுடுதலில் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க ஓகேங்களா ராஜ்கே ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க அஞ்சு முட்கில் அவங்க துப்பாக்கி சுடுதலில் ஃபேமஸாக இருந்தாங்க அர்ஜுனா விருது அர்ஜுனா விருதுக்கு யார் யாரெலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் இருந்து ஜஸ்பிரித் பும்ரா அதுக்கப்புறம் ஷிகர் தவான் ஜஸ்பிரித் பும்ரா ஷிகர் தவான் இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனா விருதுக்கு கிரிக்கெட்டில் இருந்து இது இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க மகளிரில் வந்து யார் கொடுத்துருக்காங்க யாருக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்கன்னா தீப்தி சர்மா சிகா பாண்டே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகளிர் இருந்து கொடுத்துருக்காங்க தீப்தி சர்மாவும் சிகா பாண்டேங்கிறோம் மகளிர் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதே மாதிரி கால்பந்துல வந்து பாலதேவி கால்பந்துல பாலதேவி துப்பாக்கி சுடுதலில் மானுபாக்கர் சௌரவ் சௌத்ரி மானுபாக்கர்னு ஒருத்தவங்க சௌரவ் சௌத்ரி இளவேனில் வாளரிவன் அபிஷேக் வர்மா இவங்க எல்லாத்துக்குமே சு துப்பாக்கி சுடுதலில் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க சஜஸ்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே இப்போ சொன்னது அர்ஜுனா விருதுக்கு அர்ஜுனா விருதுக்கு இதெல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜ்கேல் ரத்னா விருதுக்கு அஞ்சு முட்கில் அவங்க துப்பாக்கி சுடுதல் இந்த துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா விருதுக்கு அர்ஜுனா விருதுக்கு துப்பாக்கி சுடுதலில் மானுபாகர் சௌரவ் சௌத்ரி இளவேனில் வாளர்வன் அபிஷேக் வர்மா இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க துரோணாச்சாரியா விருது துரோணாச்சாரியா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்பால் ராணா ஜஸ்பால் ராணா அப்படிங்கிறவங்கள பரிந்துரைச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே இன்றைக்கான ஒரு கொஷின் இந்திய இராணுவ தினம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்திய இராணுவ தினம் ஓகேங்களா இந்திய ராணுவ தினம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேட்டிருக்க கொஷின்ஸ் ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரு கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் தெரியலைனாலும் ஒன்றும் தப்பில்லை தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட் தெரியலைனாலும் ஒன்றும் தப்பில்லை ப்ரீவியஸ் வீடியோவை போய் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ண பண்ண இது கொஷின் கேட்க கேட்க உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுற மெத்தட் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம் என்னடா இதை போய் ஏன் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு பட் இன்ட்ரெஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி மறக்காமையும் இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற எதுவுமே உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா ஓகே தேங்க் யூ